அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜன் வணக்கங்கள். தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி இரண்டு ஆன்லைன் கோர்சஸை நடத்தியிருந்தாங்க, டிஜிட்டல் எஜுகேஷன் மற்றும் லேர்னர் சைக்காலஜி. இந்த இரண்டு கோர்ஸுகளுக்கும் 27/9/2023 அன்னைக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி 2 நாட்களில் ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த ரிசல்ட்டில் ஃபெயில்டு ஸ்டூடெண்ட்ஸு, ஆப்சன்டீஸு, அசைன்மெண்ட் நாட் சப்மிட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்காக ரீ எக்ஸாமினேஷன், அதே மாதிரி அசைன்மெண்ட்டை ரீசப்மிஷன் பண்ணுறதுக்கான டேட் வந்து 3/10/2023 அசைன்மெண்ட் ரீசப்மிஷனுக்கான லாஸ்ட் டேட்டுன்னும், ரீ எக்ஸாமினேஷன் வந்து 4/10/2023 அன்றும் நடைபெற்றது. இந்த ரீ எக்ஸாமினேஷனோட ரிசல்ட்டும் ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாம். 27/9/2023 அன்று நடைபெற்ற எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட சர்டிஃபிகேட்ஸை நம்ம லாகின் மூலமாக சென்று நம்ம டவுன்லோட் எப்படி செய்வதுன்ற முறையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். TNTEU.co.in/online-course அப்படின்ற அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு லாகின் கொடுத்துடுங்க. லாகின் கொடுத்ததுக்கப்புறம் இந்த 3 கோடில் நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு மை சர்டிஃபிகேட்ஸ்னு வரும், அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் நீங்கள் எழுதுனீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ், எவ்வளோ மார்க்கு, எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். அதுக்கப்புறம் டவுன்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும், அந்த டவுன்லோடை நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மொபைல் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஃபோனில் இப்போ இந்த மாதிரி எந்த பிடிஎஃப் ரீடரில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னு கேட்கும். நீங்கள் உங்கள் ஃபோனில் எந்த பிடிஎஃப் ரீடர் வச்சுருக்கீங்களோ அந்த பிடிஎஃப் ரீடர் மூலமாக அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடும். உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் வந்து பத்திரமாக நீங்கள் பாதுகாத்து வச்சுங்க. உங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு பிஎட் சப்மிஷன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் காலேஜ்லேருந்து கொடுக்கும்போது காலேஜ்லேருந்து யூனிவர்சிட்டிக்கு அனுப்புவாங்க. யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிச்சும்போது தான் உங்களுடைய பிஎட் ரிசல்ட்ஸ் வந்து வெளியில் வரும், நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கிறது பொறுத்து தான். அதே மாதிரி இந்த டவுன்லோட் பண்ண சர்டிஃபிகேட்டை முடிஞ்சால் உங்களுடைய மெயிலில் ஏற்றி வச்சுங்க. ஏனென்றால் ஃபோன் சில சமயம் நம்மளுக்கு ஹேங் ஆகிட்டு உள்ளே இருக்கிற டேட்டா போவதற்கான வாய்ப்புகளும் உண்டுன்றதுனால நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை பத்திரமாக உங்களுடைய இமெயிலையோ இல்லை கூகுள் டிரைவ்லையோ நீங்கள் போட்டு வைப்பது மிக மிக நல்லது. நீங்கள் அனைவரும் சிறந்த ஆசிரியர்களாக வர வேண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன்.